ஆனந்த தைலம். உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சங்கீதம் 45:7. இயேசு கிறிஸ்து ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தார். ஆகவேதான் அவருடைய உள்ளத்தின் ஆழம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். உலகத்தில் அவரை சூழ பாடுகள் இருந்தது உண்மைதான். ஆனாலும் அவருடைய உள்ளமோ தெய்வீக சமாதானத்தினால் நிரம்பி இருந்தது. பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆண்டவர் நம்மையும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணத்தான் அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க அவர் என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்துவால் மகிழ்ச்சியோடு கூற முடிந்தது. ஏசாயா 61:1-3. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறதுனாலே எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆனந்த தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறதை உணர்ந்து அவரை உற்சாகமாய் ஸ்தோத்திரம் செலுத்தி துதிப்பீர்களாக. நீங்கள் துதிக்க துதிக்க அந்த ஆனந்த தைலம் உங்களில் பொங்க ஆரம்பிக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தி போற்றி புகழும்போது அந்த ஆனந்த தைலத்தின் நறுமணத்தை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். நமக்கு ஆனந்த தைலமாய் விளங்குவது அவருடைய நாமம். அவருடைய நாமத்தை சொல்லும்போது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. இயேசு என்றதுமே எனக்கு ஓர் இன்பம் பிறக்குதம்மா என்று கவிஞன் பாடுகிறான். வேதம் சொல்லுகிறது, உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. உன்னத பாடல் 1:3. ஆண்டவர் சிலுவையிலே தம்மை தாமே நமக்காக இரத்தத்தை ஊற்றினார். ஊற்றப்பட்ட அந்த இரத்தத்தினாலே நமக்கு இரட்சிப்பின் சந்தோஷம் கிடைத்தது. அந்த இரட்சிப்பின் சந்தோஷமே நமக்குள் பொங்கிக் கொண்டிருக்கும் ஆனந்த தைலமாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய நாமங்களையெல்லாம் தியானித்து அவருடைய நாமங்களை துதித்து மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நிறையும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடைய நாமம் அவருடைய நாமம். அவருடைய நாமத்தினால் முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். அவருடைய நாமமே பரிமள தைலம். பரிசுத்த ஆவியானவரும் ஆனந்த தைலம் என்றே அழைக்கப்படுகிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ரோமர் 14:17. பரலோக தேவன் அந்த பரலோக ஆனந்த தைலத்தினால் நம்மை அபிஷேகித்து இருக்கிறதுனால் நாம் பாக்கியவான்களாயிருக்கிறோம். சாதாரணமாக பரிமள தைலம் சரீரத்தில் வாசனையை கொண்டு வருகிறது. தைல குப்பியை உடைத்து ஊற்றும்போது அந்த அறை முழுவதிலும் நறுமணம் வீசுகிறது. ஆண்டவர் நம்மேல் வார்க்கிற இந்த ஆனந்த தைலம் நம் ஆத்துமாவிலே நறுமணம் வீசச் செய்கிறது. ஆத்துமாவில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனந்த தைலத்தின் நறுமணம் அநேக மக்களை கர்த்தரண்டை கொண்டு வரட்டும். ஆமேன்.